வினோபா பூபதிக்கிட்டே தொடங்கலாம்னு இருக்கேன். இன்றைக்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி இந்த நீட் தேர்வை நீக்குவதற்கு போராடுவார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்குள்ளேயே நீக்கிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழல் மீண்டும் நீட் தேர்வு வந்துள்ளது. இந்த நீட் தேர்வு அச்சத்தினால் ஒரு மாணவி இறந்துள்ளார். தமிழகத்தில் இந்த நீட் தேர்வு விலக்கு என்பது பிரதானமாக அரசினால் கொண்டு வரப்பட்டாலும் முயற்சி செய்யப்பட்டாலும் இன்ற தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. அப்படிம்போது நீட் தேர்வுக்கான விலக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம இங்கே வந்து பார்க்க முடியுது. அப்போ இந்த சட்ட மசோதாக்களை சரியான முறையில் எடுத்து செல்லாது தான் இந்த காரணமா? இதற்கான பழியை ஏற்கப் போவது யார்? இந்த நீட் வந்து முகம் எல்லாருக்குமே நேர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பல தடவை விவாதம் பண்ணியாச்சு. நீட் வந்து சமூக நீதிக்கு எதிரானது, குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, அதுலேயும் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு மிக எதிரானது. ஒரு தமிழ்நாட்டில் வந்து மருத்துவ படிப்பு என்பது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு அதை ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு படிக்கிற குழந்தைகள் ஜாஸ்தி கல்லூரி பள்ளிகளில். இப்போ கடந்த 10 நாட்களில் மட்டுமே 3 பேர் நீட் தேர்வு அதில் ஒரு பயத்தினாலேயோ இல்லை ஏதோ இதனால வந்து தற்கொலை பண்ணி, தற்கொலையை நம்ம எந்த விதத்திலும் ஆதரிக்கிறது இல்லை, தற்கொலை ஒரு முடிவும் அல்ல. மருத்துவ படிப்பு தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும், நல்ல எதிர்காலம் கிடைக்கும்ன்றதும் கிடையாது, அதையும் நம்ம இப்போ சொல்லிக்க வேண்டும். ஆனால் இப்போ இந்த அரசு, தமிழக அரசு சொன்னோம், இந்த 2 அரசுங்களும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு சலனம் இல்லாமல் இருக்கிறது வந்து சரியில்லை. இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி எங்களுடைய கட்சியுடைய 34வது ஆண்டு தொடக்க விழா ஆண்டில் பேசும்போது பேசல சொல்லும் போது கூட கடந்த ஓராண்டாக தமிழக அரசு வந்து பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வாக்குறுதிகள் பல வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் முக்கியமான வாக்குறுதி என்னென்னா, நீட் விலக்கு பெற்றுவோம், நீட் தேர்வுகள் தமிழகத்துக்கு இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொன்னாங்க, அதாவது திமுக. இன்றைக்கி வந்து அவங்க என்ன பதில் வச்சு, கடந்த 4-5 தற்கொலை சம்பவங்களில் அவங்க வந்து இரங்கல் கூட தெரிவிக்காமல் ஒதுங்கி போகிறாங்க. அவங்க என்ன இன்னும் அதிகமாக செய்யணும் இப்போ என்னென்னா, கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நீட் விலக்கு மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இல்லை அதான் நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து இவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னாங்கன்னா 2வது முறையாக 8-2 நம்ம வந்து மசோதாவை நிறைவேற்றோம், ஆளுநருக்கு அனுப்பி வச்சு ஏன் அனுப்பலைன்றதை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம், ஆளுநருக்கு அனுப்பியாச்சுன்னு உள்துறை அமைச்சகமும் சொல்லியிருக்கு. இவ்வளோ வேலைக்கு இங்கே நடந்தது தானே இருக்குது. ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். 4ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த நீட் விலக்கு மசோதாவை வந்து மத்திய அரசாங்கம் பார்வைக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் ஆளுநர் மாளிகைகள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது, நீட் விலக்கு மசோதா எங்கே இருக்குன்னு கேட்கும்போது நேரடியாக பதில் சொல்லலை ஆளுநர் மாளிகை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் இந்த வித் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யாரோட? அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ இதை விலக்க வேண்டியது தமிழக அரசுக்கும் இருக்குது, தமிழக அரசு ஆளுநர் ரெண்டு பேருமே செய்யணும். இல்லை இல்லை, தமிழக அரசு விலக்கிக் கொண்டே இருக்கிறது. தாங்கள் ஒரு பெரிய எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய அளவில் பாமக இருக்கும்போது வெறும் அதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது ஒழி, அதுக்கான ஒரு அதை ஒரு எடுத்து சொல்லக்கூடிய வழியில் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனதில். இந்த திமுகவோட பதில நேரடியாக வந்து திமுகவோட செய்தி தொடர்பாளர் வந்து பேசியிருக்கலாம். நீங்கள் இல்லை, அதான் கேட்குறேன். நீங்கள் பேசுறதுக்கு பதிலாக நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் இப்போ திமுக சார்பாக பேசுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல திமுகவிலேருந்து யாராவது ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து மக்களை நேரடியாக விவாதத்தில் உட்காந்து, நாங்கள் இந்த கோரிக்கையை சொன்னோம், இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், நாங்கள் செய்யாமல் இல்லை அப்படின்றது அவங்களே சொல்லிட்டு போகலாமே. இல்லை அந்த ஒரு விஷயம் நாங்கள் வந்து குற்றஞ்சாட்டு நாங்கள் அந்த அளவு கூட நாங்கள் போடலன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் கேட்குறது என்னென்னா, 4ஆம் தேதி சட்டப்பேரவையில் மே மாதம் சொல்கிறப்ப முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இப்போ முதலமைச்சருக்கோ தமிழக அரசுக்கோ தமிழக சார்பாக இங்கே யாராவது ஒருத்தங்க இந்த நீட் விளக்கு மசோதா இந்த இடத்துல இருக்குது, இவர் இன்னாரோட இந்த அதிகாரியோட பார்வையில் இருக்குது, இப்போ அப்ராப்ரியேட் அத்தாரிட்டின்றது ஆளுநர் மாளிகையாக இருக்கலாம், மத்திய அரசாங்கமாக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், இதில் யார்கிட்ட இருக்குதுன்னு மக்களுக்கு விளக்கணும்ல? இல்லை இல்லை, நாங்கள் ஒரு மனதை விளக்கம் கூறுவது வந்து பிரச்சனை கிடையாது. நீட் விளக்கு எந்த நம்மளுக்கு வந்து முடிவுக்கு வரணும், அதுதான் பிரச்சனை இல்லையா? ஸோ அதற்காக எதிர்க்கட்சிகள் சரியான முறையில் செயல்பட்டிருக்கிறதா அப்படின்னு தான் கேள்வி. இப்போ எதிர்க்கட்சி நிறையா செயல்படுறாங்களா இல்லையான்றது விவாதமா, நாங்கள் நீட்டை விளக்க பெற்றுருவோம், பெற்று தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கையெழுத்து போட்டு நீட்டை விளக்க கொண்டு நான் சொல்லி முடிச்சு சொல்கிறேன், அது விவாதமா?
நீட் விலக்கு பெற வேண்டியது எதிர்கட்சியின் பொறுப்பா ஆளுநரின் பொறுப்பா? நான் சொல்லி யாரோட பொறுப்பு நாங்களே ஏத்துக்கிட்டாங்க, நாங்க பொறுப்பு, நாங்க ஆட்சிக்கு வந்தால். இப்ப வந்து பிரச்சனை அதுவல்ல, எதிர்கட்சிகள் செயல்படுறாங்களா அப்படின்றது பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு 10.5 ஒரு செயல்பட்டவர்கள் இதற்காகவும் ஒரு போராட்டமோ எந்த ஒரு ஒண்ணுமே இல்லையா? எனக்கு ஆன்லைன் சுதாத்திரத்திற்காக எல்லாமே பாராட்டினா நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். இப்ப பொறுப்பு யாருதுன்னு பிக்ஸ் பண்ண நீங்க எதிர்கட்சிக்குள்ள போட்டு போட போறோமா, இல்ல ஆளுங்கட்சி மேல ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்க போறோமா இல்லையான்றதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிடுவோம். ஆளுங்கட்சி மேல, அது மத்திய மாநில இரண்டு ஆளுங்கட்சியும் தான் நாங்கள் சொல்லலாம். இன்னைக்கு கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, இரண்டு அரசாங்கமும் 10 மூன்று பேர் இங்கே வந்து சூளைமேட்டில், ஹொசூரில், இன்னைக்கு அரியலூர், இன்னைக்கு அரியலூர்ல இந்த உயிர்கள்லாம் பார்த்தா இந்த அரசாங்களுக்கு நம்ம மரியாதை இல்லை. இதே இந்த இந்த அரசு வரத்துக்கு அதிமுக அரசு இருக்கிறப்ப அரியலூர்ல அனிதான்ற மாணவி இறந்தாங்க. இதே இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சராக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற பல அமைச்சர்களாக இருக்கட்டும், அங்கே போய் என்னென்ன பண்ணாங்க மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டாங்கல்ல. தங்கை அனிதாவின் பெயராலே அகாடமிகள் நிறைய திறந்தப்பட்டது. நாம அதை பேசாம இதை கடந்து போறோம் அப்படின்னா நாம இந்த விவாதத்துக்கு நியாயமா இருக்கோமா இல்லையன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கும். உங்களுடைய கேள்விகள் யாரை நோக்கி இருக்கணும்னா, அதிகாரம் யார்ட்ட இருக்கு? மத்திய மாநில அரசாங்கத்தை இருக்கு. அந்த அரசாங்கம் யாரு? மத்திய அரசாங்கம். நமக்கு தெரியுது அவங்க நீட்டுன்ற விஷயத்துல நாங்க பின்வாங்க மாட்டோம்னு அவங்க நிக்கிறாங்க. அப்போ அந்த மத்திய அரசாங்கத்திடம் போய் அழுத்தம் கொடுத்து நாங்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த 4 தொடர்ந்து அறிக்கை கொடுத்துன்னு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் நீட் விஷயத்தில் நாங்கள் உறுதுணையாக அந்த ஆளுநர் அரசாங்கத்துக்கு இருப்போம்னு சொன்னது பட்டேல் மக்கள் கட்சி. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே நீட் விஷயத்தை பொறுத்தல பாஜகவை தவிர எல்லாரும் ஓரணியில் தான் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி இந்த மத்திய அரசாங்கத்திட்ட அந்த கோப்பு எங்கே இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற ஆளுநர் அரசாங்கத்துக்கு யாரோ ஒரு பிரதிநிதி அனுப்பிச்சு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்க பார்ப்பாங்களா? இப்ப கேள்வியை நோக்கி நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கேள்வி எங்க தெரியுமா இருக்கணும்? ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு செய்தி தொடர்பாளர் கூப்பிட்டு, ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு ஒரு பொறுப்பாளரை கூப்பிட்டு, அந்த அந்த துறை அந்த அமைச்சரை கூப்பிட்டு சொல்லும் போதே நீங்க சொல்லிட்டீங்க. அனிதாவோட விஷயத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் சரியான முறையில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்ட இடத்துல வந்துட்டு அதை வந்து அவர்கள் வலியுறுத்த வேண்டியது ஒரு கடமை இருக்கலையா? உங்களை முதல் சரியா போற 10 சொல்ல வரேன். நீங்க என்ன சொல்ற போற போக்குல நல்லாதான் போயிட்டு இருக்காங்க. இரங்கல் தீர்மானம் கூட இரங்கல் கூட தெரிவிக்கலைங்க. அப்ப என்ன அர்த்தம்? குலாம் நபி ஆசாத் மத்திய அமைச்சராக இருந்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த, திமுகவை சேர்ந்த, ஈரோட்டை சேர்ந்த திமுக அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல. அதுக்கப்புறம் நீட் 2012 திருப்பி கொண்டு வந்தாங்க. 13 காந்தி செல்வன், ஈரோட்டை சேர்ந்த காந்தி செல்வன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நீட் வர்றப்ப மத்திய அரசாங்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் நீட் 2014 வந்தது, பிஜேபி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். நான் ஒன்றேன்னு கேட்குறேன், ராமமூர்த்தி சார்ட்ட இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறாங்க, வழக்கறிஞராக இருக்காங்க, மரியாதையாக ஒரு விஷயம் கேட்குறேன். நீட் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்கே வந்து ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, எஜுகேஷன் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஸ்கூல் ஃபேக்ட்ரிஸு அந்த நாமக்கல் அந்த சைட்லலாம் இருக்குது, அவங்க வந்து தவறாக வந்து ஈஸியாக மார்க் எடுத்து உள்ளே போயிடுறாங்கன்னு ஒன்று. இன்னொன்று, பயங்கர கேபிடேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க, நீட் எக்ஸாம்ஸ் அதாவது மெடிக்கல் காலேஜ் கேபிடேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இன்னொன்று, மெரிட் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மூணு விஷயம் முக்கியமாக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெரிட் எடுத்துவோம். இன்னைக்கு இன்னைக்கு ஒன்று ராமூர்த்தி என்ன ராமூர்த்தி சார் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு இருப்பேன். ரொம்ப அவங்க ஆவேசமாக பேசும்போது மெரிட்டு இன்னைக்கு நீட் எக்ஸாமில் காம்ப்ரமைஸ் ஆகப்படலையா? இன்னைக்கு அவர் அசால்ட்டாக கேட்குறாரு, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் போயிருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஞாபகமாக சொல்ல நினைக்கிறேன். 2007 பாட்டாளி மக்கள் கட்சி போராடி மத்திய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ண சொல்லி போனதுக்கு அப்புறம் எவ்வளோ கிராமப்புற மக்கள், கிராமப்புற மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் விடுங்க, அவ்வளோ பேர் இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அவருக்கு ராமர் சார் இன்னொரு கேள்வி, இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இப்போ தமிழ் பற்றியான டிபேட் பண்ணுங்க, முக்கியமான விஷயம் பொறுத்து இது வந்து சமூக நீதி பிரச்சனை. இங்கே அவருக்கு தெரிய வேண்டியதுன்னா, நான் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீட் கொண்டு வந்துட்டீங்க, நான் ஒரு வெல்த்தியான ஆள்னு வச்சுக்கோங்க, நல்ல சம்பவம் வசதியான வாய்ப்புலேருந்து வந்திருக்கேன் ஒரு மாணவனா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கிறேன், 100,000 ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்து நான் போய் இது நீட் கோச்சிங் போயிடுறேன், அங்கே படித்து நான் பாஸ் ஆகிட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நீட் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அந்த 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 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வருமா? இதெல்லாம் தவறான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தவறான